நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, யாருக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கமாக இருக்கும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது 2, 12 சுக்கிரன் இருந்தால் அவர்களின் புருவங்கள் என்பது மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். புருவங்கள் வில் போல் வளைந்து கன்னத்தை பார்ப்பது போல் இருக்கும். இங்கே புருவங்களை குறிக்கும் கிரகம் என்பது செவ்வாயாகும், அழகை குறிக்கும் கிரகம் என்பது சுக்கிரனாகும். இதே அமைப்பு எண்கணிதப்படி நாம் எடுத்துக்கொண்டோமையினால் 9, 18, 27, 6, 15, 24 இந்த 9, 18, 27 என்பது செவ்வாயை குறிக்கும், 6, 15, 24 என்பது சுக்கிரனை குறிக்கும். இங்கே சுக்கிரன் என்பது கண்ணமாகும், செவ்வாய் என்பது புருவமாகும். ஆகையால் இந்த இருவேறு எண்களான 9, 18, 27, 6, 15, 24 இதிலே இவர்களின் பிறப்பு எண்ணாக வந்தாலும் சரி, அல்லது கூட்டு எண்ணாக வந்தாலும் சரி, அல்லது பிறப்பு எண்ணாக வந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படுமையானால் அவர்கள் கணவன் மனைவி என்பது மிகவும் நெருக்கமாக இருக்கும். இத்தகைய முகாமைப்பு உடையவர்களுக்கு வீரிய சக்தி என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். இவர்கள் கலவியில் ஈடுபடும் போது கன்னத்தில் பற்குறி பதிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய முகாமைப்பு உடைய பெண்களுக்கு அவள் கணவனை விட்டு பிரிய மாட்டாள். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஆகையால் இது போன்ற ஒரு அமைப்புடைய நேர்கள் மற்றும் நண்பர்கள் நன்கு வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.